மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா, 2024 பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும் கேரண்டி கொடுப்பார். அது எங்களால கேரண்டி கொடுக்க முடியும். மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். மோடி கேரண்டி கொடுப்பாங்க. மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா, தமிழ்நாட்டை டாஸ்மாக் டிஆர் பாலுனுடைய சாராயாலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பார். மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் மீடியா ஆடு, திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியால ஆடு மட்டுமே, சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட். இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு, இந்தியாவை காப்பாற்றலாம் வருது இல்லைண்ணே. அதுக்கு வந்து 7,39,93,750 செலவு பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனியில செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன், 99% ஷேர். இந்த மாதிரி குரோனி கேபிட்டல்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க. மருமக மக நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்றது மோடி கேரண்டி கொடுப்பார். மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பார்னா, தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பார். மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா, தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பார். மோடி என்ன கேரண்டி கொடுப்பா சொல்லிட்டே போலாமே, வேண்டாம் நேரம் இருக்கு, எனக்கும் நேரம் இல்லை. அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பார். அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகளை 2ம் தர குடிமக்களை நடத்தலையா? தமிழ்நாட்டில் எதற்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள்? ஒரு தேசிய கொடியை கூட அவங்களால ஏத்த முடியல. வேங்கவேல் நடந்து எத்தனை நாள் ஆச்சு, அக்யூஸ்ட் ஏன் பிடிக்கல? தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு? இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா கேரண்டி கொடுத்தால் அது உப்பு சப்பது இல்லாத கேரண்டின்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள், இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவாகும். டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி, சாராய் விற்கிறவர். சாராய் விற்கிறவங்க சமூக விரோதி தானே? ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறார். இதான் 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 வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம். ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதின்னு நினைச்சுக்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் ஜொலையமா போத்துட்டு சாராயை வத்துட்டு இருக்காங்க, அவங்களும் சமூக விரோதி தானே? எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு. ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கலின்னு சொல்லட்டும், நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கலாம். இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராயாலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க. வரவே கூடாது. எதற்காக 2014 தஞ்சாவூர்ல டிஆர் பால அவங்க தோத்தாங்க? சாராயாலை திறந்ததுக்கு தான். எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சப்படைஞ்சிருக்காரு? அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு, இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம். அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ் டாஸ்மாக்ல கொடுத்து 100 கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்க கேடா இல்லையாங்கண்ணே. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால, தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போது, அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். என்ன கொடுமை! இந்த ஜனநாயகத்தில் அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா? நாம இதை கேட்கணும்னு நினைக்கிறோம்.